வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரவுண்ட் பீட் ஃபுட்ரு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபுட்ரு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் மெட்டீரியலில் தான் இருக்கும். அதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு கேப் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து மிஷினோட அந்த ஊசி வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்காக இந்த கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபுட்ரை வந்து லாக் பண்ணிப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட். இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பீடு எல்லாமே உள்ளே வந்து போயிட்டு வர்றதுக்காக ஒரு பாதை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த மணி உள்ளே போகும். இந்த ஃபுட்ரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம், பால் செயின், அடுத்தது நம்ம வந்து இப்போ முத்துமணி மாலை அது மாதிரிலாம் இருக்குனாலுமே நம்ம வந்து ஒரு நீடில் வச்சு த்ரெட்டில் வந்து கோத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கையால் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் சுடிதாரோ ப்ளவுஸ் அதில் எல்லாமே நெக்லைனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சதுக்கு பிறகு அடுத்தது எந்த இடத்துல நம்ம வந்து இந்த செயினை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு அது கரெக்டாக தெரியறதுக்காக அந்த லைனை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுஸாகவே இருந்தாலுமே இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே வச்சு நம்ம வந்து தச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம இப்போ கையால் தைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும். இது வந்து ஜிக்ஸாக் முறையில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மெட்டீரியலே கிழிஞ்சால் கூட இந்த ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு கிழிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே டயத்தில் நம்ம வந்து ஈஸியாகவும் கிராண்டாகவுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இது கையால் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஈடில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடலாம் மிஷினில். நம்ம இப்படி கையால் தச்சிக்கும் போது தான் நம்மளுக்கு மிஷினில் வச்சு தைக்கும் போது அது வழுக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி தச்சுக்கிறோம். இந்த ஸ்டோன் செயினில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற அந்த ஸ்டோனை மட்டும் நீடில் வச்சு நம்ம கையால் வந்து ரெண்டு ஸ்டிச் அது மாதிரி போட்டுக்கிட்டோம். அடுத்தது நம்ம மிஷினில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி வரலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிஷினில் இருக்கிற இந்த நார்மல் ஃபுட்டரை வந்து எடுத்துட்டு இந்த ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த ஃபுட்டரை வந்து நம்ம பொருத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுட்ரை போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன வந்து நம்ம டென்ஷன் வச்சுப்போமோ அதே டென்ஷனே நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செலக்டரில் நம்ம வந்து ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். சி இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து 3 வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு அழகாகும். இப்போ நம்ம வந்து இப்போ உங்களோட மிஷினில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த மணிக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த செலக்டராக இருக்கட்டும், டென்ஷன், லென்த் அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் தான் நம்ம இப்படி கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி விடுவோம். நம்ம வந்து இப்போ ஃபுட்டரை வந்து லாக் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து ஒரு 2-3 ஸ்டிச் அளவுக்கு அந்த நீடிலில் வந்து அந்த பீட் படாத அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து கையாலே 2-3 ரோ பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு அந்த பீடு வந்ததுக்கு பிறகு அடுத்தது நம்ம மிஷினை வந்து மெல்லமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைனே இந்த ஸ்டோன் செயின் கொடுத்தே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும்.
இப்ப வந்து பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் நல்லா ஜிக்ஜாக் வந்து நல்லா டைட்டா இருக்கும். நம்ம வந்து இப்ப ஸ்டோன் செயின் வச்சு நெக்லைனை வந்து இந்த ஃபுட்ரை யூஸ் பண்ணியே ஃபினிஷ் பண்ணோம். அதே மாதிரியே பார்த்தீங்கனாலும் இந்த பால் செயின் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாமே பால் செயினையும் இதே மெத்தட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபுட்ரை யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி மணி இருக்குன்னா கூட இந்த உதிரான மணி இருக்குன்னா நம்ம நெக்லைனுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஊசி வச்சு கோத்துக்கிட்டு ரெண்டு மூணு டைம் அது மாதிரி தொடங்குற இடத்துக்கிட்ட நீங்க வந்து தச்சுக்கிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த ஃபுட்டரை யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து எப்படி நெக்லைன் எல்லாமே வச்சு தைக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த உதிர் மணியா இருக்கிறத ஊசி நூல் எடுத்து அதில் கோத்து வச்சிருக்கோம். இது நம்ம வந்து இப்போ ஒரு நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா அதில் முன்னாடியில் ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சு அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டுக்கிட்டு இதை தைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இது நூல் கேப் அது இல்லாமல் நல்லா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெக்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு பேப்பர் ஃபியூஷன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்ரு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து அழகாக போகும். இப்போ நம்ம அடுத்தது இதை எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபுட்ரை இறக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்டோன் செயின்லாம் தைக்கும் பொழுது அந்த நீடிலில் படாத மாதிரி செக் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு டைம் அது மாதிரில நம்ம வந்து நீடில் கையாலே அப்படி சுற்றிக்கலாம். எதுவுமே நம்மளுக்கு வந்து நீடில் தட்டுப்படாமல் இருக்கும்பொழுது அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தொடங்கலாம். உங்களுக்கு இதோடவே சின்ன சைஸ் வந்து மணியாக இருக்குதுன்னா நம்ம வந்து இந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக்கோட அளவை வந்து கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இதை மணி வச்சு தைச்சது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பேக் சைட்லலாம் பார்த்தீங்கனாலும் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுனால நம்மளுக்கு பிரிஞ்சு எதுவுமே வராமல் நல்லா நீட் ஃபினிஷாகவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோன் செயின்லாம் வச்சு எப்படி வந்து ரவுண்ட் பீட் ஃபுட்டரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.